திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியகோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே இந்த நிகழ்வு மிக அருமையான நிகழ்வாக வாய்க்கப்பெற்றிருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்த அடியே நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கிறேன். திருமுறைகள் சிந்திப்பறியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, முக்தி கொடுப்பன, பந்தித்து நின்ற பழவினை போக்குவன. அப்படிப்பட்ட திருமுறைகளை சிந்திப்பது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல் வினை பயன் என்று ஞான சம்பந்தர் வாக்கினாலே நாம் புரிந்து கொள்ளலாம். திருமுறைகளை சிந்திப்பதும், அதை ஆய்வதும், அதில் தோய்வதும், அதை பாராயணமாக பன்முறையாக பாடுவதும் நமக்கு பலகாலம் செய்த தபத்தின் பயனாக விளைவது என்றால் அது மிக இல்லை. திருமுறையே சைவ நெறி கருவூலம் என்று சொல்வார்கள். நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் என்று குறிப்பிடுவார்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே என்பார் சைவ எல்லப்ப நாவலர். தேவாரம் நமக்கு உய்வை தரச் செய்ய பெருமானால் அருளப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞான சம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக என்றே குறிப்பிடுகின்றார். ஆணை நமதே என்கின்றார். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு குறிப்பிடுகின்றார். நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். திருமுறைகள் நமக்கு என்ன தரும்? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையன் பிழையை பொறுப்பானே, பிழையலாம் தவிர பணிப்பானே என்பார் நம்முடைய நம்பி ஆரூரர். திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பிகளால், மாமன்னன் திருமுறைகண்ட சோழன் ராஜராஜனால் ஏழு திருமுறைகளாக முதற்கட்டமாக தொகுக்கப்பட்டது. திருக்கடைக்காப்பு என்ற சிறப்பு பெயரால் திருஞான சம்பந்தருடைய திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகளாக வைக்கப்பெற்றிருக்கின்றன. நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை ஆகிய மூன்றும் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளால் அருளப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. அதிலும் நான்காம் திருமுறை திருநேரிசை திருவிருத்தம் என்று குறிப்பிடுவார்கள். ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை, ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், ஏழாம் திருமுறை திருப்பாட்டு என்ற பெயரால் சிறப்பிக்க பெறும் பாடல்களை கொண்டது. நம்பி ஆரூரர் அருளி செய்த திருமுறைகள் ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. இதில் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் 22 பண்களும், திருநாவுக்கரசு சுவாமிகள் 10 பண்களும், நம்பி ஆரூரர் 17 பண்களும் அருளி செய்திருக்கிறார்கள். எவ்வளவு அருள் பெற்றவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான பாடல்களை பெருமான் திருச்செவியில் நேரடியாக ஏறும் தகுதியுடைய தமிழால் பாடி அருளி இருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திருமுறைகளை சிந்திப்பது என்பது தவத்தின் பயன். அதனை இங்கே நம்முடைய குழுவை சார்ந்த
ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தை சார்ந்த ஏழு மகளிர் சிந்திப்பது என்பது மிகவும் பொருத்தப்பாடுடையதாக பெருமையுடையதாக பாராட்டத்தக்கதாக கருதுகின்றேன். காரணம், பன்னிசையை மீட்டுருவாக்கம் செய்தது காரைக்கால் அம்மையார் என்கின்ற பெண்மணிதானே. சைவத்தை பாண்டிய நாட்டில் நிலைபெறச் செய்தது மங்கையர் கரசியார் என்கின்ற அம்மையார் தானே. திருநாவுக்கரசரை சைவத்தில் வேறுன்ற செய்தது திலகவதியார் என்கின்ற அம்மையார் தானே. எனவே அம்மையார்கள்தான் திருமுறையையும் சைவத்தையும் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அரும் பெரும் பணியை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்மணிகளால் இந்த ஏழு திருமுறைகளும் பொருள் உணர்ந்து ஓதப்படுதல் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டிற்குரியது. பெருமானுடைய திருவருளால் இந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாயார மனதார பெருமான் திருவடியை நினைந்து வாழ்த்துகின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நிறைவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒருநாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் முதல் பதிகமாக விளங்குகின்ற தில்லை தலத்தில் அருளப்பட்ட அன்னம்பாலிக்கும் என்று தொடங்குகின்ற பதிகத்தினை சிந்திக்கிருக்கின்றோம். பாடலுக்குள் செல்வதற்கு முன் தில்லை தலத்தின் சிறப்புகள் சிலவற்றை காணலாம். தில்லை தலத்தோட சிறப்புகள் சொல்லணும்னா நம்மளுக்கு நேரம் போதாது, அதனால் குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் எல்லோரும் முன்னும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக கோயில் என்று எல்லா ஆலயங்களையுமே குறிக்கின்றோம், கோயில் என்ற சொல்லால் எல்லாருமே குறிக்கின்றோம். ஆனால் தில்லை ஊரில் அமைந்துள்ள சிதம்பர நடராச பெருமான் கோயிலைத்தான் சைவ உலகத்தில் கோயில் என்ற சொல் குறிக்கும். தில்லைங்கிறது ஊர் பெயர், சிதம்பரம்ங்கிறது கோயில் பெயர். ஆனால் இன்றைக்கி காலத்தால் மருவி சிதம்பரம்ங்கிற கோயிலுடைய பெயரே ஊர் பெயராக வழங்கப்பட்டு வருகிறது. இங்கே அம்மை சிவகாம சுந்தரி, சுவாமி ஆனந்தமா நடராச பெருமான் பெயருக்கேற்றார் போல சுவாமி ஆனந்த தாண்டவம் புரிகின்ற இடம். ஒவ்வொரு உயிரும் இந்த ஆனந்த கூத்தினை தரிசிக்கவே காத்து கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த ஆனந்த தாண்டவம் புரிகின்ற இடம் தில்லை. தில்லை மரங்கள் அடர்ந்து காடாக இருந்த காரணத்தினால் தில்லை வனம் என்று பெயர் பெற்றது. தற்போது தில்லை மரங்கள் இங்கு இல்லை, அது ஒரு வருத்தத்திற்குரிய செய்திதான். நால்வர் பெருமக்களாலும் வணங்கப்பட்ட தலம். உபமன்யு முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாத முனிவர் போன்ற பெரிய முனிவர்களால் வணங்கப்பட்ட தலம் இது. திருஞான சம்பந்தர் ஐயாவுக்கு தில்லைவாழந்தனர்கள் சிவபூத கணங்களாகவே காட்சி கொடுத்த தலம். மாணிக்க வாசக பெருமான் புத்தரின் வாதில் வெல்ல
ஊமை பெண்ணை பேச வைத்த தலம். செக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட தலம். சேந்தனார் பெருமான் திருப்பல்லாண்டு அருளி செய்த தலம். சேந்தனார் சுவாமி வரலனா தில்லை தேர் நகராதுன்னு சுவாமி சொன்னதுனால அங்கே திருப்பல்லாண்டு ஏற்றப்பட்டதவராக சேந்தனார் பெருமானால். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இப்படி பல சிறப்புகளுக்குரியது. பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகின்ற தலம். பஞ்ச சபைகளில் கனக சபை என்று சொல்லப்படுகின்ற தலம். இந்த இத்திருக்கோயிலுக்குள்ளேயே சுவாமிக்கு ஐந்து சபைகள் இருக்கின்றன. சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம், நிறுத்த சபை, ராசசபை. சிற்றம்பலம் என்பது சுவாமி நடனம் புரிகின்ற இடம். பொன்னம்பலம் என்பது சுவாமி அபிடேகத்தை ஏற்றுக்கொண்டு அருளும் இடம். மூன்றாவது பேரம்பலம், அது தேவசபை என்பர். நிறுத்த சபை ஊர்த்தவ தாண்டவம் செய்தருளிய இடம். ராசசபை என்பது ஆயிரம் கால் மண்டபத்தை குறிக்கின்றது. இப்படி பஞ்சசபைகளும் திருக்கோயிலுக்குள் அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாது திருமூலட்டானம் என்ற தனி கோயிலும் இத்தில்லைக்குள் உள்ளது. மன்னிக்கவும், கோயிலுக்குள் உள்ளது. அப்படி பல சிறப்புகளுக்குரிய தலமாக விளங்குகிறது. இது காவிரி வடகரை சிவாலய சிவத்தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. உமாபதி சிவமையாவுக்கு உமாபதி சிவமையாவால் கொடிக்கவி பாடப்பட்ட தலம். தில்லையில் கொடி ஏறவே இல்லை. உமாபதி சிவமையா வரலைன்னா கொடி ஏற்றம் நடக்காதுன்னு சுவாமி சொல்லும்போது அவர் வந்து அந்த கொடிக்கவியை பாடி தில்லையில் அந்த கொடி ஏறிச்சு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திருஞான சம்பந்தரையா பாடின இரண்டு பதியங்கள் இந்த தலத்துக்கு கிடைத்திருக்கின்றன. திருநாவுக்கரசரையா பதியங்கள் 10, நம்பி ஆரூரர் சுவாமியது சுவாமி அருளிய ஒரு பதிகம் இத்தலத்திற்கு கிடைத்திருக்கின்றது. தற்போது பாடலுக்குள் செல்வோம். முதல் பாடல், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அன்னம் என்ற சொல் பொதுவாக எல்லாத்துக்கும் அன்னம் அப்படின்னாலே உணவு தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இந்த உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய உணவை குறிக்கின்றது. அதுபோல உயிருக்கு மிக மிக இன்றியமையாதாக இருக்கப்படுகின்ற வீடு பேரு முத்தி. இந்த முத்தி என்ற சொல்லை குறிக்கின்றது அன்னம். இங்கே சுவாமி குறிப்பிட்டிருக்கிற பொருள் முத்தி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். ஓ, வீடு பேரு அந்த பேரின்ப நிலையை அருளுகின்ற இந்த தில்லை சிற்றம்பலம். பொன்னம்பாலிக்கும் இந்த பொன்னுலக வாழ்வையும் தரும். வீடு பேரின்பம் மட்டும் தராது, உலக வாழ்க்கையும் பொன்னுலக வாழ்வையும் தரும். மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. நம்ம நாவுக்கரசர் சுவாமிகள் பெருமானை பார்த்து கேட்கிறார், உங்க மேல அன்பு வளர்ந்து அதனால இந்த பரமுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு ஏதுவாக எளிதாக வழிவகுக்கின்ற இந்த நல்ல மனித பிறவியை மீண்டும் தந்தருள்வியா சுவாமி அப்படின்னு கேட்குறார். மீண்டும் மனித பிறவி எனக்கு இந்த முதல்வன் கொடுக்குமோ அப்படின்னு கேட்குறார். பொதுவாகவே நம்மளாம் அந்த மானுட பிறவி போதும் சாமி, இனி வேண்டவே வேண்டாங்கிறோம். ஏன்னா பல துன்பங்களை அனுபவிச்சிருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இனி மானுட பிறவியே வேண்டாம், பிறப்பே வேண்டான்னு நம்ம கேட்குறோம். அப்போ நாவுக்கரசர் ஐயா மட்டும் ஏன் இன்னொரு மானுட பிறவி வேணும்னு ஏன் கேட்குறாரு? இந்த திருக்கூத்தனை, சுவாமியுடைய திருக்கூத்தனை யார் ஒருவர் காண்கிறார்களோ அப்போவே முக்தி என்பது உறுதி. அந்த அடிப்படையில் சுவாமி கேட்குறார், அப்போது உன்னுடைய திருவடி தரிசனம் கிடைக்க எனக்கு மீண்டும் மனித பிறவி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்மளும் சுவாமியுடைய திருவடி தரிசனத்தை காண்பதற்காக இன்னொரு மனித பிறவி கேட்கலாம். மற்றபடி எப்பொழுதும் அப்படி இல்லைன்னா நம்ம எப்பொழுதும் பிறவாமை கேட்பது உகந்தது.
அப்படி இந்த தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடுகின்ற அந்த பெருமானுடைய கூத்தனை காண்கின்ற உயிருக்கு முக்தி நிச்சயம். அப்போ அதுதான் மன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அது மட்டுமல்லாது இந்த பதிகம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றது. எப்படின்னா சுவாமி சிவபூசையில் சுவாமிக்கு அன்னம் அமுது கொடுக்கும்போது பாடக்கூடிய சிறப்பான பாடல். மாகேஸ்வர பூசை பாடல்னே வழங்கப்படுகிறது. அடியவர்களுக்கு அன்னம் பாலிக்கும் போது அவர்களை அமர்த்தி இந்த பதிகத்தினை பாடி குடும்பத்தார் யார் அன்னமிட்டார்களோ அந்த குடும்பத்தார்களை வாழ்த்தி அடியவர்கள் அமுதினை ஏற்று அருளுவாங்க. அப்போது அப்படி ஒரு சிறப்பான பதிகம் அது. இந்த சிறப்பான பதிகத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு, அன்னம்ங்கிற இந்த வீடு பேர் குறிக்கின்ற இந்த சொல் ஐந்தாம் திருமுறையில் முதல் பதிகத்தில் முதல் பாடலில் முதல் சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு கொடுத்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி.